அலைக்கும், வெல்கம் டு யங் டீலர். இன்னைக்கு ரம்ஜானுக்கு நான் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்றேன் அப்படிங்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன். மார்க்கெட் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு ஸ்வீட் கார்ன் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, எப்பமாவது ஒருக்கா தான் பனங்கிழங்க பார்க்க முடியும். சரி, ஒரு கட்டு எவ்வளோ அப்படின்ட்டு மட்டுமே 50 ரூபான்னு சொன்னாங்க. எப்படியும் எங்கள் அம்மா ஒரு வழியாக பேரம் பேசி 10 ரூபா கம்மி பண்ணி 40 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னு இருந்தது, அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக காய்கறி கடைக்கு போயாச்சு. வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த காய்கறி கடைக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருந்தது. மை ஃபேவரட் ஜூஸ் கடைன்னே சொல்லலாம். ஏன்னா நான் எங்கள் அம்மா கூட எப்போ மார்க்கெட்டு போனாலும் அந்த கடையில் மறக்காமல் மிக்ஸ்டு ஜூஸ் குடிச்சிட்டு தான் வருவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் ஏடிஷர்ட் எல்லாமே இருக்கும். வேந்துக்கு தேவையான கடன் பாசி, பஜ்ஜி மாவு, டேங் பொடி எல்லாமே நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். வீடியோவில் பார்த்தாலே தெரியும். கஸ்டர்ட் பவுடர்னு சொல்லிட்டு இருந்தது. அது என்னென்னா பாலில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நல்லா கூலிங்காக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இனிவரை நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் அதை வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதேன். நம்பக்கு தேவையான திங்ஸை ஃபுல்லாக வாங்கியாச்சு. அப்படியே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிடலாமேனு பிங்கிள்ஸ், வெனிலா பிஸ்கெட்டு, ஜிம்ஜாம் பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். கடைக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. சரி, நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கிடலாமேன்னு அதை விட்டுட்டேன். லாஸ்ட்டாக பில்லுலாம் போட போகும்போது நான் அதையே பார்த்தேன். அதில் என்னென்னா சமோசா சீட் வச்சுருந்தாங்க. அது நான் போன ரம்ஜானுக்குலாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். அதில் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நம்ம அதுக்கு வந்து மாவு குழச்சி அதோட சேஃப் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சீட் வாங்கிட்டோம்னா நம்ம இந்த மசாலா மட்டுமே உள்ள வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் சமோசாலாம். ஃபஸ்ட் டைம் நான் இதுவும் வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த ஃபஸ்ட் டைம்னால அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். எல்லாத்தையுமே பில்லு போட்டாச்சு. அடுத்து நான் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.